பாண்டவர்களும் கௌரவர்களும் ஆச்சாரிய துரோணரின் குருகுலத்தில் அவரின் வழிகாட்டுதலில் படித்து வந்தனர். ஒருநாள் குரு துரோணர் மாணவர்களின் விற்பயிற்சியை சோதிக்க எண்ணி அனைவரையும் அழைத்தார். எனது அருமை மாணவர்களே, என் அருகில் வாருங்கள். சொல்லுங்கள் குருவே. யுதிஷ்டிரா, இங்கே வா. சொல்லுங்கள் குருவே. அந்த பறவையின் கண்களுக்கு குறிவை. யுதிஷ்டிரா, உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது என்று சொல். பறவை தெரிகிறது குருவே. சரி, விலகிச்செல். உனக்கு இன்னும் பயிற்சி தேவை. பீமா, இங்கே வந்து பறவையின் கண்களுக்கு குறிவை. ஆகட்டும் குரு. பீமா, உனக்கு அங்கே என்ன தெரிகிறது? பறவை, பிறகு கிளை. உனக்கு இன்னும் பயிற்சி தேவை. விலகிச்செல். துரியோதனா, இங்கே வா. நீயும் முயற்சி செய். ஆகட்டும் குருவே. துரியோதனா, உனக்கு என்ன தெரிகிறது? பறவை, அதன் அடிபாகம் மற்றும் சில மேகங்கள். உனது குறி மோசமாக உள்ளது. உனக்கு அதிக அளவு பயிற்சி தேவை. அர்ஜுனா, இங்கே வந்து நான் சொல்வதை செய். சொல்லுங்கள் குருவே. பறவையின் கண்ணுக்கு குறிவை. உனக்கு என்ன தெரிகிறது? பறவையின் கண் என் பார்வைக்கு அது மட்டுமே தெரிகிறது. அம்பை விடு. நன்று மாணவர்களே. இந்த ஒருமுகத்தன்மை இருந்தால் மட்டுமே சிறந்த வில்லாளியாக முடியும். அர்ஜுனா, நீ உலகின் சிறந்த வில்லாளியாக வருவாய் என ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் அர்ஜுனன் சிறந்த வில்லாளியானதற்கு ஆரம்பம். அதன்பின் அவனது வீரம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. குருவம்ச அரசகுமாரர்களின் கல்வி இனிதே முடிந்தது. அவர்களின் குருவான குரு துரோணர் அவர்கள் திறமைகளை உலகிற்கு உணர்த்த நினைத்தார். அதற்காக அஸ்தினாபுரத்தில் ஒரு போட்டியை ஏற்பாடு செய்தார். சிறந்த வில்லாளிகளை தேர்ந்தெடுப்பதற்காக அஸ்தினாபுரத்தின் வீரர்களாகிய உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். போட்டி தொடங்கட்டும். கதாயுதம் ஆரம்பமாகட்டும். மஞ்சள் மீனை குறிவைத்து தாக்குங்கள். இப்பொழுது நீல நிற மீன். இப்பொழுது பச்சை நிற மீன். வால் சண்டை தொடங்கட்டும். சண்டையை தொடங்குங்கள். அர்ஜுனனின் வில்வித்தை அசாதாரணமாக இருந்தது. பீஷ்மரும் துரோணரும் அதைக் கண்டு மகிழ்ந்தனர். என்னுடைய சீடர்களுக்கு ஈடு இணை எவருமே கிடையாது. குருவம்ச அரசகுமாரர்களின் கல்வி முடிந்தவுடன் பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணருக்கு குருதட்சணை அளிக்க வேண்டிய நேரம் வந்தது. நீங்கள் பாஞ்சால நாட்டு அரசன் துருபதனை உயிரோடு பிடித்து என்னிடம் கொண்டு வர வேண்டும். கௌரவர்களும் பாண்டவர்களும் தனித்தனியே துருபதனுக்கு எதிராக போர் தொடுத்தனர். வாழ்க அரசர், கௌரவர்களிடம் இருந்து செய்தி வந்துள்ளது. என்ன செய்தி என்று கூறு. மன்னர் மன்னவா, கௌரவர்கள் உங்கள் மீது போர் தொடுக்க இருக்கிறார்கள். ஆணவம் கௌரவர்களின் கண்களை மறைக்கின்றது. அதுதான் அவர்கள் விருப்பம் என்றால் நாமும் தயார். Thank you.
வெற்றி, மாபெரும் வெற்றி. துரியோதனன் மற்றும் அவனது சகோதரர்கள் துருபதனுடன் போரிட்டு தோல்வியடைந்தனர். அடுத்து பாண்டவர்களின் முறை வந்தது. வாழ்க மன்னா, பாண்டவர்களிடம் இருந்து செய்தி வந்துள்ளது. என்ன செய்தி என்று கூறு. பாண்டவர்கள் போர் தொடுக்கப் போவதாக செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். நம்முடைய வீரம் தெரியாமல் மோத வருகிறார்கள். கௌரவர்களை வெற்றிகரமாக தோற்கடித்தோம். அதேபோல் பாண்டவர்களையும் வீரத்துடன் போரிட்டு வெல்வோம். பாண்டவர்களுக்கும் துருபதனுக்கும் ஏற்பட்ட போரில் ஒரு வீரரை கூட கொல்லாமல் புதிய வியூகத்தில் போரிட்டார்கள். துருபதனை கைது செய்து துரோணர் முன் நிறுத்தினர். நன்றி சிஷ்யர்களே. துருபத மகாராஜா, பாண்டவர்கள் என்னுடைய ஆணையின் பேரில் உன்னை பிடித்து வந்துள்ளனர். என்னை அவமானப்படுத்தியதால் தான் உனக்கு இந்த நிலை வந்துள்ளது. துரோணா, நான் உனக்கு செய்த அநீதிக்காக என்னை மன்னித்துவிடு. மன்னிப்பா என்று நம்புகிறேன். துரோணரும் துருபதனும் இணைந்தனர். ஆனால் துருபதன் மனதிலோ, நான் கடும் தவம் புரிந்து துரோணரை கொல்லக்கூடிய ஒரு மகனையும் அர்ஜுனனை மணக்க ஒரு மகளையும் பெறுவேன். துருபதன் கனத்த இதயத்தோடும் பஞ்சத்தோடும் தனது நாடான கபீலம் சென்றான்.